சிறியவன் தான் அப்படித்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஆனால் நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, எங்கும் என்றும் வியாபித்திருக்கிற ஒரு அறிவு சொருபமே நான் என்று இறைவனை அறிந்தால் நீ பெரியோன் என்று அருட்தந்தை ஒரே வரியில பாடியிருக்கிறார். இப்ப நாமெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது, அதனுடைய உட்பொருளை சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக புரிந்து கொண்டதை உறுதியாக நம்ப வேண்டும், உறுதியாக நம்புவதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இல்லைன்னா ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லை, பாடுற போது நல்லாத்தான் இருக்கும். ஆக இப்பொழுது நம்முடைய நான் 11 ஹாலுக்கு முடிக்கணும், அதை அடிக்கடி பார்க்கற தப்பா நினைச்சது. ஏன்னா நானே தலைமை தாங்கிட்டு நானே எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு 1 நிமிஷம் நான் எச்சா பேசினா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க பேராசிரியர் என்னை பற்றி, ஓ நம்மளை மட்டும் கம்மியாக பேச சொல்லிட்டு அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். ஆக இப்பொழுது ஒரே பாயிண்ட், எனக்கு இப்போ அந்த டியூட்டி பற்றி பேசணும். இப்பொழுது நம்முடைய என்ன தடையாக இருக்கிறது நம்முடைய இறைவனை உணர்வதற்கு? நம்முள்ளே இருக்கின்ற இறைவன் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் உதவருக்கு, நாம் அதை வரப்படாதுன்னு மூடி வச்சிருக்கிறோம். சூரியனை எப்படி மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றனவோ, சூரியனுடைய பிரகாசத்தை எப்படி மேகங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றனவோ, அதுபோல ஆத்ம சூரியனை இறைவனின் ஒளியை உங்களுடைய அழுக்குகள் மறைத்து கொண்டிருக்கின்றன. இது வேதத்தில் வருது வாக்கியம். அந்த ஞான நீங்க எவ்வளவு இறைவா வா இறைவா எப்பொழுது வருவாயோ, எத்தனை முறை வேண்டினாலும் வரமாட்டார். எப்படி இந்த அறையில் உள்ள ஜன்னல்களை எல்லாம் மூடி வைத்துக் கொண்டு, கதவையெல்லாம் இருக்க மூடி வைத்துக் கொண்டு, திரைகளை போட்டு கொஞ்சம் கூட ஒளி வராமல் செய்துவிட்டு இங்கே நாம் அனைவரும் அமர்ந்து இறைவா ஓடி ஓடி வா வா பாடி ஆடி வா வான்னு எத்தனையோ பாடிட்டு இருந்தாலும் இறைவன் வரமாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு ஞானி சொல்றார், ஒன்றும் செய்ய வேண்டாம், கதவை திறங்கள், ஜன்னலை திறங்கள், திரையை விளக்குங்கள், உங்களுடைய அழைப்பிற்கு காத்திராமல் இந்த ஒளி இங்கே வீசும். உங்களுடைய அழுக்குகளை நீக்குங்கள், உங்களுடைய எவ்வித முயற்சியும் இல்லாமல் இறைவன் உங்களை ஆட்கொள்ளுவார். எவ்விதமான முயற்சியும் தேவையில்லை, இறைவனை கூப்பிட வேண்டாம், அதுவாகவே இருக்கின்ற நீ அதை போய் கூப்பிட வேண்டியதில்லை. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு பதவிக்கு போனாலும், எவ்வளவு செல்வந்தம், எவ்வளவு கோடி ரூபாய் சேர்த்தாலும் உங்களுக்கு நிரந்தர அமைதி என்பது கிடையவே கிடையாது. அந்த அமைதி என்பது உங்களுடைய மன மாறுதல் பொறுத்துத்தான், உங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்துத்தான், உங்களுடைய மன தூய்மையை பொறுத்துத்தான், உங்களுடைய மனத்திலே இருக்கின்ற நட்பண்புகளை பொறுத்துத்தான் என்று ஞானிகள் சொல்லியிருக்கிறார். எல்லாம் பெரிய பெரிய வசதியா இருந்துட்டா மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு கற்பனையா நம்ம நினைக்கிறோம். அவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய கார்ல போறாங்க, இவ்வளவு பெரிய வீட்டு இருக்கிறாங்க, அடா அடா இவங்கள்லவா மகிழ்ச்சியா இருக்கான்னு அறியாமையில, இதை விட அறியாம ஒண்ணும் கிடையாது. பெரிய பெரிய அமைச்சர்களை பாருங்கள், பேசிட்டு இருக்கிறக்க இப்ப பயப்படுறாங்க, எங்க டிவி இருக்குதோ என்ன இருக்குதோ, தூக்கம் வர்றதில்லை, எலெக்ஷன் வேற வருது, இருக்குமா போகுமா கிடைக்குமா கிடைக்காதா எல்லாம் பயம். நம்மளை எல்லாம் விட ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. நான் நேர்ல பார்த்து அனுபவிச்சு சொல்றேன், ஐயோ இது என்ன, எத்தனை நாளைக்கு, என்ன 4 மாசம்தான் இருக்கு, அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணிக்கணும். நான் நேர்ல அனுபவிச்சு சொல்றேன், பேசுனது சொல்றேன். ஆக வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், எப்பொழுது பயம் சைஃபராக இருக்க வேண்டும், எப்ப பயம் சைஃபராக இருக்கு அதுதான் நான் இப்ப பேச போறேன். கொஞ்சம் உட்காருங்க அமைதியா. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும்? அழுக்கு என்பது என்ன என்றால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த பேராசை, அந்த கடும்பற்று,
அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் நம்ம தமிழ் அழகா கொடுத்துக்க, இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த அழுக்குகளை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரே வழி, அவங்கவுங்களுக்கு இப்ப இருக்கிற ஜாப்பை போற, யாரும் புதிய வேலையை தேடி போக வேண்டியதில்லை. எதுக்கு? சந்தோஷத்துக்கு, அமைதிக்கு. இருக்கிற பணியே போதும், கக்கஸ் கூட்டுற வேலையை அதுவே போதும், இந்த ஹாலில் சேர் எடுத்து போடுற வேலையை அதுவே போதும், வாத்தியார் வேலையை அதுவே போதும், எல்லா பேங்க்ல உத்தியோகமும் அதுவே போதும். அப்பொழுது இன்ன சம்பாரிச்சாதான், இன்ன பதவியில் இருந்தாதான், இப்படியெல்லாம் வாழ்க்கை இருந்தால்தான் நாம் இறைவனை நோக்கி அடியெடுத்து வைக்கவும் அந்த அமைதியை ஆனந்தத்தை அடையவும் முடியும் என்பதுதான் அறியாமை. கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, இங்க வந்து உட்காந்துங்க பிளீஸ், இங்க வந்து உட்காருங்க. அதான் இப்படி உட்காரு. ஓகே, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் முடிச்சுக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும், இந்த உரிய நேரத்துல வரணுங்கிறதுல இதுதான் ப்ராப்ளம். அதாவது நம்ம சப்ஜெக்டே போச்சு, என்ன என்ன பேச என்ன சொல்ல. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை என்ன மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஒன்று, ஒரே இதை முடிச்சறேன் நான். ஒன்று, நம்முடைய ஒழுக்கத்தை நல்ல ஒழுக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தவம் செய்ய வேண்டியது, என்னுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேற யாருக்கு சொல்ல வேண்டாம். எந்த ஒழுக்கத்தை நான் நல்லொழுக்கமாக மாற்றுவது என்று கன்ஃபார்ம் பண்ணிடு. அப்ப அந்த ஒழுக்கத்தை மாற்றுவதற்கு சிரமமாக இருக்கும், கஷ்டமாக மாற்றலாம். நாம தான் அந்த பேட் ஹேபிட்டை கொண்டு வந்தோம், நாமளே மாத்திரமோ. கொஞ்சம் அதுக்கு வேண்டிய வில் பவர் தான் வேணும், அது தியானத்துல கிடைக்கும். ஆக நம்முடைய ஒழுக்கத்தை நல்ல ஒழுக்கமாக மாற்றுவது, இதுக்கு அருமையான விளக்கம் கொடுக்க முடியும், காலம் கருதி அந்த சப்ஜெக்டை மட்டும் சொல்றேன். அடுத்தபடியாக கடமை, எக்காரணம் கொண்டும் கடமையை செய்யாமல் இருப்பது பாவம். ஒவ்வொருவரும், மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் கடமையை செய்து தீர வேண்டும். அப்ப நீங்க வச்சுங்க, கடமை விட்டு தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு தடவை அப்படிதான் சுவாமிஜி வந்திருந்தப்போ, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மோசமாயிடுச்சு. பல பேர் வந்து சொன்னாங்க, நான் தொழில் விட்டுறலான் இருக்கிறேன் சாமிஜி, நான் துறவு மேற்கொள்ளலாம்னு இருக்கிறேன் சாமிஜி. எதுக்கு துறவு மேற்கொள்றீங்கன்னு சாமி கேட்டாங்க. போய் அங்கேயாவது நிம்மதியாக இருக்கலாங்கன்னு. இப்படியெல்லாம் போனால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, மேலும் குழப்பப்படுவீங்க, பேசாது போய் தொழிலை பாருங்கன்னு சொன்னாங்க. நான் கூட உட்காந்துருந்தேன். ஏன்னா வர்றவங்கெல்லாம் அப்படி அப்புறம் என்னன்னு கேட்டாங்க, சாமிஜி சாமி இப்போ டெக்ஸ்டைல் எல்லாம் மோசமாக இருக்குது, எல்லாம் லாஸ் ஆயிருச்சு, அதனால சொல்கிறாங்க. ஆக கடமையை எப்படி செய்வது, அதை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். கடமையை உங்களுக்கு என்று விதிவசத்தால் வந்துள்ள கடமைகளை நன்றாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் விரும்பி அந்த கடமையை தேர்ந்தெடுத்தும் இருக்கலாம், அல்லது விரும்பாமலும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கடமை உங்களுக்கு வந்திருக்கலாம். வேற வழி இல்லை, இதை செஞ்சா தான் நம்ம பொழப்பு நடக்கும்னு கடமையை, நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கடமை உங்களுக்கு வந்திருக்கலாம். எப்படி வந்திருந்தாலும் இறை நீதிப்படி சரியாகவே நமக்கு இந்த கடமை வந்திருக்கிறது, இறைவன் மேல் நம்பிக்கை. அப்பொழுது என்ன ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒரே வழி, எந்த கடமையை இருந்தாலும் அந்த கடமையை நீ நேசிக்க கற்றுக்கொள், விரும்பி அந்த கடமையை ஏற்றுக்கொள். லவ் த ஜாப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் சுருக்கமாக சொல்றதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். ஏன்னா இந்த கடமையை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டால் வெற்றி பெற வேண்டும் என்றால், கடமையை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, உற்சாகத்தோடு, சாமிங்கா வேலை பண்ணணும், உற்சாகத்தோடு அந்த கடமையை செய்ய வேண்டும். உற்சாகத்தோடு செய்வது மட்டுமல்லாமல் அன்போடு, இனிமையாக, அந்த சர்வீஸ் வித் லவ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த கடமையை என்ன செய்ய வேண்டும், விருப்பத்தோடு, உற்சாகத்தோடு,
அன்போடு இனிய முகத்தோடு செய்ய வேண்டும். ஒரு பாயிண்ட் நான் அஞ்சே பாயிண்ட் சொல்லி நிறுத்திக்கிறேன். ஆனால் நீங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கிறீங்களா இல்லையான்னு நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்டுருவேன். அதனால் நீங்கள் மனசில் வச்சிருந்தே தீரணும். இரண்டாவது, அந்த கடமையை பற்றின அறிவு வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். லேர்ன் த ஜாப். எந்த கடமையாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்க ப்ரொஃபஸராக அவங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். சப்ஜெக்ட் நாலேஜ் என்று சொல்வார்களே அந்த அறிவு, கம்ப்யூட்டர் வேலைக்கு போனால் அதனுடைய அறிவு, பிஸ்னஸ் பண்ணுறோம்னா பிஸ்னஸ் பண்ணுறதுனுடைய அறிவு. பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, நாங்கள்லாம் தொழில் பண்ணுறவங்க ஐயாவுக்கெல்லாம் தெரியும் எங்கே பிஸ்னஸ் பற்றின அறிவு வேணும், போட்டியாளர்கள் என்ன பண்ணுறாங்கிற அறிவு வேணும், இல்லாட்டி சக்ஸஸ் ஆக முடியாது. ஆக அறிவு விருத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு எந்த மெட்டீரியல் போட்டால் பாத்ரூம் கெடாத கிளீன் ஆகும், எந்த மெட்டீரியல் அது வந்து ஸ்மெல் குட் ஸ்மெல் வரும், எல்லா நாலேஜும் அந்த ஜாப்பை பற்றின நாலேஜ். சுருக்கமாக சொல்கிறேன் நான். அப்போ இரண்டாவது பாயிண்ட் என்ன, சமையல் வேலை பண்ணனா சமையலை பற்றின அறிவு வேணும். என்ன அளவு என்ன போடணும் என்ன, ஏன்னா அவங்க இருக்கிறதுனால சமையலை கூட சேர்த்திக்கிறேன் நான். ரெண்டாவது சப்ஜெக்ட் லேர்ன் த ஜாப். முதல்ல என்ன சொல்லணுங்க, ஆஹா முதல்ல என்ன சொல்லணுங்க, பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லுங்க. நீங்கள் நான் சொல்ல போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை தொழிலும் வெற்றி பெறும், அதுக்குண்டான மார்க்கம் இது. ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல அனைத்துக்கும் வெற்றி பெறணும். மூன்றாவது, நீங்கள் எதை கேட்டீர்களோ, எதை தெரிந்து கொண்டீர்களோ, எதை படித்தீர்களோ, உங்கள் அனுபவத்தில் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எனக்கு எல்லா நாலேஜும் தெரியும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதுக்கு உடம்புக்கு கெடுதல் எது கெடுதல் இல்லை எல்லாம் எனக்கு தெரியும். நோ யூஸ். நீ என்ன கற்றாய் என்பதை விட எதை கடைபிடித்தாய் என்பதை தான் முக்கியம். அப்படி இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இப்போ மூணு, லவ் த ஜாப், விருப்ப கற்றுக்கொள்ள வேண்டும், உற்சாகத்தோடு பணிபுரிய வேண்டும். இப்போ நாம் ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் இருக்கிற சேல்ஸ்மேன் வந்து உற்சாகமாக, சார் வாங்க உட்காருங்க என்ன வேணுங்க, ஒரு டீ கடைக்கு போகிறோம், இன்னைக்கு காலையில் நான் ஒரு டிஃபன் பண்ண போனேன், அந்த கடை பசங்கள்லாம் சுற்றி வந்து எங்கிட்ட நின்று சார் என்ன வேணும், இட்லி சூடாக இருக்குதுன்னு கேட்குறேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆஹா நம்ம வேலை எவ்வளோ அன்பாக வந்து கேட்குறாங்க, இல்லைன்னா சேவ்